வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழ்ஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ரைஸோட வேல்யூ வந்து 1 கோடி ரூபாவா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ப்ரைஸோட வேல்யூ 1 கோடி இல்லை, ஆனால் இந்த சேனலுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அந்த 1 கோடி ரூபாவோட அதிகமாக இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாமே. அதாவது நம்ம காம்படிஷன் வந்து வெள்ளூர் குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்ன்ற சேனலுக்காக ஒரு காம்படிஷன் வச்சிருந்தேன். 50 members வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 25 பேர் மட்டும் இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா, அது இல்லாமல் நம்மளது வெண்ணிலா டிவி சேனல்லையும் காம்படிஷன் போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வெள்ளூர் குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ப்ரைஸஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, அதாவது மொத்தம் டோட்டல் 50 members வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. 50 members ப்ரைஸ் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதாவது டோட்டல் ப்ரைஸஸ் 50, அதில் வந்து 25 members மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க. அந்த 25 members ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக கவர் ரெடியாக இருக்கு, ப்ரைஸஸும் ரெடியாக இருக்கு. டிஸ்பேச் பண்ணுறது மட்டும்தான், பேலன்ஸ் மண்டே டிஸ்பேச் ஆகிடும். சரி, இந்த காம்படிஷனோட ஹீரோ யார் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது டாப்பில் வந்து ப்ரைஸஸ் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணவங்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். நிறைய இருக்கு, ஆனால் அவர் செஞ்ச அந்த காம்படிஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதை மட்டும் கொஞ்சோண்டு பார்க்கலாமே. அது ரவிச்சந்திரன் அப்படின்றவர், 229 subscription நம்ம வெள்ளூர் குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்காக பண்ணி வச்சிருக்காரு. டோட்டல் 1000 subscription வந்து பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டீம் சேர்ந்து. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நம்ம வந்து இந்த ரவிச்சந்திரன் அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக என்ன ப்ரைஸ் வின் பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். அதாவது இவர் வின் பண்ணியிருக்கிறது வந்து டோட்டல் பார்த்தா அது 4 weekly prizes. ஒரு செட் வந்து கமமோரேட்டிவ் காயின்ஸோடது, அது 5 rupees, 2 rupees, 1 rupees, டோட்டல் 70 coins ஒரு செட்டு. 4 prize வந்து வீக்லி ப்ரைஸாக வந்து வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஸ்பெஷல் தீபாவளி கிஃப்ட்டும் இவர் வின் பண்ணியிருக்காரு. டோட்டல் 250 subscription சொல்லியிருந்தேன், இல்லை செகண்ட் டார்கெட் 2222 சொல்லியிருந்தேன். இருப்பினும் அங்கே ரீச் ஆகலை. நீங்கள் ரீச் ஆகலைனாலும் நான் வந்து ப்ரைஸஸ் தரேன்ட்டு சொன்னதுனால கண்டிப்பாக ப்ரைஸஸ் தரேன். அதாவது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அந்த ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணலனாலும் முயற்சியாவது செஞ்சார் அப்படின்றதுனால அவருக்கு அந்த தீபாவளி கிஃப்ட்டும் தரேன். ப்ரைஸஸ் 70 coins அப்படின்ட்டு பார்க்கும்போது எந்தெந்த காயின்ஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமே. அதாவது 46 commemorative coins, இதில் வந்து வேல்யூபிளான காயின்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது சந்த் திருவள்ளுவரோட காயின்ஸ் எல்லாம் நல்லா வேல்யூபிளானது. மொத்தம் சேர்ந்து 46 5 rupees commemorative coins. அதுக்கடுத்து 2 rupees commemorative coins எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கீங்க இது எவ்வளோ வேல்யூபிளான காயின்ஸ் அப்படின்றது. இது வந்து 12 coins, 2 rupees commemorative coins. அடுத்தது பார்க்கும்போது 1 rupee commemorative coins வந்து 12 coins வந்து இவருக்கு ப்ரைஸாக கிடச்சிருக்கு. ஓகேவா, அடுத்து பார்க்கும்போது 1 rupee 2 rupee mule coins, அதாவது 1 rupee 2018, 2 rupees 2018, அதான் ஹைதராபாத் ரெண்டுமே. அதுக்கப்புறம் 2019 வந்து கொல்கத்தா மின்ட்டோடது. ஓகேவா, அது இல்லாமல் 1998 அப்புறம் லைன் வெரைட்டிஸ் கூட இதில் வந்து நான் வந்து ப்ரைஸாக கொடுத்துருக்கேன். அதாவது 2003 1992 1998 ஹைதராபாத் மின்ட்டோடது. ஓகேவா, இது எல்லாமே இவருக்கு வந்து ப்ரைஸாக கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்ட்டு, தீபாவளி ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இது தீபாவளி ப்ரைஸ் இவருக்கு இது கிடைச்சதுனால இந்த மியூல் காயின்ஸ் எல்லாம் இந்த ப்ரைஸஸில் இருந்துச்சு. அவருக்கு வந்து 4 extra prizes கிடைச்சிருக்கு. அதனால இதே ரிப்பீட்டட் கொடுத்தா நல்லா இருக்காது, புரியுதா? அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இவருக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னா அதாவது எரர் காயின் 2001 double strike error, அடுத்தது பார்க்கும்போது 2003 double strike error. இந்த ரெண்டு காயின் வந்து இவருக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ், அதாவது வீக்லி ப்ரைஸஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அது தேர்ட் பார்க்கும்போது 1994 கல்கத்தா மின்ட்டு 5 rupees வந்து ரீடட் எட்ஜஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கும்போது 2007 4 different mint mark இருக்கிற டை வெரைட்டிஸ். ஓகேவா, இந்த ப்ரைஸஸ் வந்து இவருக்கு வந்து அதாவது டபுளாக கொடுக்காம, அதாவது இந்த மியூல் காயின்ஸை வந்து டபுள் டபுளாக கொடுக்கறத விட்டுட்டு இவருக்கு வந்து ஸ்பெஷலாக தனியாக வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். ஏன்னா யாருக்குமே டபுளாக கிடைச்சி என்ன லாபம், ஒரு ஸ்பெஷலாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. டோட்டல் ப்ரைஸஸ் பார்க்கும்போது எல்லாமே பேக்கிங்காக ரெடியாக இருக்குது. எல்லாருக்கும் 25 members வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ப்ரைஸஸ் வந்து. இதில் ஸ்பெஷலாக பார்க்கும்போது இந்த
வீக்லி ப்ரைஸஸில் வந்து ரவிச்சந்திரன் வந்து 4 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கன்னியாகுமரியிலிருந்து 5 ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் டாப், அதாவது வீக்லி ப்ரைஸஸில் வந்து ஹரிஷ் தான். ஆனால் அவர் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஓகேவா? அப்புறம் ரவிச்சந்திரன் பாண்டிச்சேரி, இவர் வந்து 2 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. சிதம்பரம், அவர் வந்து 3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. மோகன் அப்படின்ற 3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. வெங்கடேஸ்வரன் தேனியிலிருந்து, அவர் வந்து 4 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. புயல் ராஜா 1 ப்ரைஸும், ஷதிக் வந்து 1 ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது வீக்லி காம்படிஷன், அதாவது இந்த 25 பேலன்ஸ் இருந்துச்சுல, அதாவது டோட்டல் 50 ப்ரைஸ், 25 மெம்பர்ஸ் தான் காம்படிஷன்ல கலந்துகிட்டாங்க. அதனால அந்த 25 மெம்பர்ஸுக்குமே இதுல வந்து எல்லாமே பேலன்ஸ் இருக்கிற ப்ரைசஸ் வந்து வீக்லி காம்படிஷன் மூலமா கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரவிச்சந்திரன் அப்படின்றவர் ரொம்ப பேக்ல இருந்தாருங்க. இந்த சிதம்பரம் வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஒன்ல கூட வந்து பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு, அதாவது டாப் ஒன்ல வீக்லி பிரைசஸ்ல. அது இல்லாம டாப் ஒன்ல கூட இருந்திருந்தாரு. மோகன் அப்படின்றவரும் டாப்ல இருந்திருந்தாரு, சிதம்பரம் டாப்ல இருந்திருந்தாரு. ஆனா லாஸ்ட்ல பார்க்கும்போது ரவிச்சந்திரன் தான் டாப்ல போயிட்டாரு. ஓகேவா? அதுக்கடுத்து ஹரீஷ் கன்னியாகுமரியிலிருந்து, அவர் வந்து செகண்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, ரவிச்சந்திரன், அதாவது ரவிச்சந்திரன் வந்து சிதம்பரத்தை கிராஸ் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக பண்ணதுனால இந்த காயின்ஸோட டிஃப்ரெண்ட் பாருங்க. 5 ருபீஸ் கம்மோமோரேட்டிவ் காயின்ஸ், 40 காயின்ஸுங்க, அதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. 5 ருபீஸ் கம்மோமோரேட்டிவ் காயின்ஸ் வந்து 40 காயின்ஸுங்க தேர்ட் பிரைஸ்ல. அதே அவர் ஃபோர்த் பிரைஸ்ல பார்க்கும்போது 25 காயின்ஸ் தான் அது ஒரு செட்டு. புரியுது எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம், அதாவது பாட்டம்ல பார்க்கும்போது நம்ம ராஜு, வேல்முருகன், புண்ணியமூர்த்தி இவங்க எல்லாருமே, இந்த மூணு பேருமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே. ஓகேவா? இருப்பினும் அவங்களுக்கும் நான் பிரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா நமக்காக, நம்ம சேனலுக்காக இவங்க வந்து ஏதோ கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றதுனால தான். டோட்டல் 50 மெம்பர்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இருப்பினும் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதனால அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் கிடைக்கல. இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய ப்ரைஸஸ் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த வெள்ளூர் குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அதோட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்ணிலா டிவி சேனலில் ப்ரைஸஸ் வந்து இன்னும் நிறைய வீழ்ந்து கிடக்கு. அதாவது 100 ப்ரைஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து கோல்டு காயின், சில்வர் காயின், அது இல்லாமல் 3 ஆல்பம் கூட ப்ரைஸஸ் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? இன்னும் டிசம்பர் மந்த் மட்டும்தான் அதுக்கு பேலன்ஸ் இருக்கு. 6 மந்த் காம்படிஷன் ரன்னிங்ல இருக்கு. நீங்க வின் பண்ணனா இப்போ கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா வின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.